எல்லா வணக்கம், நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் நமக்கு போகிறோம்னா, லியோ போஸ்டர் ஃபீஸ்டில் மூணாவது போஸ்டர் தெலுங்கு பார்த்துட்டோம், கனடா பார்த்துட்டோம், இப்போ தமிழ் போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. மத்தியானமே ட்வீட் போட்டாங்க சவன் ஸ்கிரீம் ஸ்டுடியோஸ், தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும், குறிப்பு ஆங்கில போஸ்டர் இலவசமாக தரப்படும், மாலை 6 மணிக்கு உங்கள் சவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸில் இருக்கும் கிளைகள் கிடையாதுன்னு போட்டாங்க இல்லையா. அண்டு இதில் வந்து இப்போ விட்ட போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காம்னஸ் ஸ்டேட்டில் தக்கிற மாதிரி தான் அந்த எல்லா போஸ்டர்ஸுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் லுக் மட்டும்தான் அந்த காம்னஸ் இல்லாமல் அந்த போஸ்டரே ஒரு மாதிரி அமைதியான போஸ்டர் இல்லாமல் கொஞ்சம் வயலண்ட்டான போஸ்டர் அந்த ஃபஸ்ட் லுக் இருந்துச்சு. இப்போது மெயின் லாங்குவேஜ் ஒரிஜினல் லாங்குவேஜுக்கான போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. நமக்கு காமாங்க முக்கியம், ஒரு மாதிரி ஃபஸ்ட் லுக் மாதிரி ஒரு போஸ்டர் தான் எதுக்கு எதிர்பார்ப்போம். ஸோ ஒரு மாதிரி ரெண்டு காமான போஸ்டர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு காமான போஸ்டர் இல்லாமல் ஒரு வயலண்டிக்கான ஒரு ஒரு சுமையான ஒரு போஸ்டர் வருமா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்டர் மாதிரி இல்லாமல் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு சூப்பரான போஸ்டர் வருமாங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ இன்ட்ரோ பண்ணி தான் உட்காந்தேன், ஸோ இன்ட்ரோ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டைம் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஒரு 5:59 வந்து உட்காறேன். ஹலோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:59, இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக செகண்ட் போஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து நான் வெளியே இருந்தேன், அதான் வந்து நான் அந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ண முடியல. பட் போஸ்டர் வந்து ஒரு கன்னு அதுக்குள்ளே தளபதி உட்காந்துட்டுருக்க மாதிரி வந்து ஒரு ஸ்டில், ஒரு சிம்பிளான ஸ்டில் தான். ஃபஸ்ட் ரெண்டு போஸ்டர்ஸுமே சிம்பிளான அழகான ஒரு காமான போஸ்டர்ஸ். ஸோ இப்போ மெயின் லாங்குவேஜோடைய ஒரிஜினல் லாங்குவேஜோடைய அஃபீஷியல் போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன், வந்துருச்சா 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 வந்துருச்சுங்க. ஓ, நான் சொன்னல ஃபஸ்ட் ரெண்டு போஸ்டர்ஸ் காமான போஸ்டர்ஸ், கொஞ்சம் வயலண்டான போஸ்டர் மாதிரி இருக்கு. நான் படிச்சுட்டு உள்ள போயிடலாம். கீம் காமன் ப்ரிப்பேர் த பேட்டில். வாவ், ஃபஸ்ட் என்ன, அதாவது ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட் போஸ்டர் வந்து கீப் காமன் அவாய்ட் த பேட்டில், செகண்ட் போஸ்டர் வந்து கீப் காமன் பிளாட் யுவர் எஸ்கேப், ஃபைனலாக தேர்ட் போஸ்டர் வந்து கீப் காமன் ப்ரிப்பேர் ஃபார் பேட்டில். வா, அந்த போஸ்டருடைய அந்த கான்செப்ட் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றதே அருமையாக இருக்கு இல்லை. கீப் காமன் ப்ரிப்பேர் ஃபார் பேட்டில், மிளக தட்டி மூடி என்ன குக் பண்ணுறீங்க ப்ரோ என்று கேட்ட அனைவருக்கும் அக்டோபர் 19 என்று விருந்து, விருந்து சாதாரண விருந்தா, ஒரு மாதிரி ஃபயரே. நான் டீட்டெயிலாக பார்க்கல, ஓவராலாக பார்த்தேன், ஓவராலாக பார்க்கும்போது மெர்சல் ஆகிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. இதோ இதுவும் வந்து அதே லுக்கு தான், ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்டரில் காமிச்சா சேம் லுக் பட் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட். அது வந்து காம் மாறிச்சு, அந்த லுக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் காமாக பீஸாக இருந்துச்சு, அமைதியாக மாதிரி இருந்துச்சு. பட் இதில் ஃபயரியாக இருக்குது, அப்படியே நெருப்பு ஃபயர். என்ன சொன்னல, ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்டர் காமாக விட்டாங்க, ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு கொஞ்சம் சூப்பராக எதிர்பார்க்குறேன் போஸ்டர் எதிர்பார்க்குறேன்னு சொன்னேன். எதிர்பார்த்த மாதிரியே எதிர்பார்த்த மாதிரியே தோ ஒரு ஃபயரியான போஸ்டர். அது என்ன, கத்தியை சாண தீட்டுறாரா? ஓ, அந்த லியோ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் கத்தியை வந்து செஞ்சு அதை வந்து எல்லாம் எல்லாம் அந்த போட்டு அந்த ஸ்தித்தியில் அடித்து அதுக்கப்புறம் ஐசிஐசி அந்த சாக்லேட்டுக்குள்ளே விட்டு எடுத்து வர மாதிரி இருக்கும். பட் இந்த பட்டத்திட்டெல்லாம் காமிக்கல, இங்கே காமிச்சிருக்காங்க. பட் அந்த ட்ரெஸ் கோடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் டீட்டெயிலாக பார்ப்போம். அம்மாங்க கத்தியை தான் சாண தீட்டுறாரு போல். எஸ், அந்த ஸ்வாடை வந்து நல்லா ஷார்ப்பாக திட்டிகிட்டு இருக்காரு. ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து சங்கிலி தொங்கிகிட்டு இருக்கு, கயிறு தொங்கிகிட்டு இருக்கு. அந்த இடத்துல இப்போ அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போர்ட்டலில் போஸ்டில் வந்து அந்த பேக்கரிக்கில் பேக்கரி இல்லாமல் இன்னொரு இடம் வரும், அந்த ஃபுல்லாக மெட்டல்ஸ் மேக் பண்ணுற மாதிரி, கத்தி மேக் பண்ணுற மாதிரி அந்த இடம், அந்த இடத்துல அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து அந்த கத்தி வந்து ஷார்ப் பண்ணிகிட்டு இருக்காரு, யாரை கொள்றதுக்கோ யார் என்ன பண்ணுறதுக்கோ. பட் அந்த லுக்கு தளபதி கண்ணை பாருங்கள், ஏதோ ஒரு வெறியோட அந்த அப்படியே அந்த கத்தி தீட்டுற மாதிரி இருக்குது. அந்த லியோ தமிழ் ஃபாண்ட்டை பார்த்தீங்களா, சுற்றி அந்த காயின் சுற்றி எப்படி எரியுது ஃபயரில், இதை நான் எதிர்பார்க்கல. சுற்றியும் ஃபயரு, டோட்டலாக ஃபயரு, டோட்டலாக ஃபயரு. போஸ்டர் ஃபீஸ்டில் தமிழ் போஸ்டர் செம்மையாக விட்டுருக்கீங்க, செம்மையாக விட்டுருக்கீங்க.
ஃபஸ்ட்டு போஸ்டரில் ரொம்ப அமைதியாக இருந்தார், ரெண்டாவது போஸ்டரில் ரொம்ப சேடாக ஒரு மாதிரி எமோட் பண்ணிவிட்டு அழுகிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். பட் இந்த போஸ்டர் அதெல்லாம் தாண்டி அதான் காம்னஸ்லேருந்து இப்போ எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டா தான் போடுறோம் எங்களை கீப் காம் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில். போஸ்டர் கான்செப்டாக ரிலீஸ் பண்ணுறதே நல்லா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐ லைக் திஸ், ஒவ்வொரு போஸ்டருக்கும் ஒரு கோட்டை ஒரு கதை சொல்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. வெறும் போஸ்டர் மட்டும் விடாமல் அந்த போஸ்டரை வச்சு ஒரு கோட் கொடுத்து அதில் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு வர்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, புதுசாக இருக்குது. ஐ லைக் திஸ் ஸ்டைல். அதுதான் இதுதான் லோக்கியோட போஸ்டர்னால் இப்படி தான் இருக்கும், பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி டார்க் ஷேடில் ஒரு மாதிரி ஃபயராக அந்த ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும்ல. ஸோ அடுத்து என்ன, இதுக்கு மேலே போஸ்டர்ஸ் இருக்கா இல்லை என்ன விட போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் விதையை முடிச்சுக்கிறேன். விதையை முடிஞ்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த போஸ்டர் பற்றின ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.